எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசு பிறந்ததினால் நமக்கு என்ன நன்மை என்று நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம் இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் மத்தையோ எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் இந்த விசாரிப்பை செய்தது யார் ஏரோது ராஜா எது நிமித்தம் செய்தார் கீழ்த்திசையிலிருந்து ஞானிகள் வந்தார்கள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள் இந்த கேள்வியை கேட்டவுடன் அவருக்குள் திகைப்பு வந்தது தன்னுடைய எல்லா வேத பாரகர்கள் அறிஞர்களை கூப்பிட்டு கிறிஸ்துவை குறித்து விசாரிக்கிறார் அவர் விசாரிக்கும் பொழுது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நாமம் கிறிஸ்து இங்கே வசனம் சொல்கிறது கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள் அந்நாட்களில் யாரை அபிஷேகம் பண்ணுவார்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவார்கள் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவார்கள் இந்த கிறிஸ்து ஒரு ராஜாவாய் வந்தார் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார் ஒரு ஆசாரியராய் வந்தார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஒரு அருமையான ஏற்பாட்டின் வேத பகுதி அதற்கு பதில் சொல்கிறது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களை வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ஒன்று முதல் வசனத்திலிருந்து கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட கூறவும் கத்தனுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தெய்வ நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிற ஒரு வேத பகுதிதான் இந்த ஏசாய அறுபத்தி ஒன்று எதற்காக வந்தார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூற இந்த மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டாரா உங்கள் வாழ்வில் சிறைப்பட்டு போயிருக்கிறீர்களா சிறுமைப்பட்டு போயிருக்கிறீர்களா கட்டுண்டு கிடக்கிறீர்களா விடுதலை எப்பொழுது வரும் என்று நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா இருதயம் நொறுங்குண்டவர்களாக இருக்கிறீர்களா காயப்பட்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார் இந்த ஏரோது கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கேட்டார் ஆனால் ஏரோதின் உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்கவில்லை ஏரோது கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என் வாழ்வில் இந்த கிறிஸ்து வர வேண்டும் என் வாழ்வில் இந்த கிறிஸ்து விடுதலையை தர வேண்டும் என் வாழ்வில் என் துக்கத்தையெல்லாம் இந்த கிறிஸ்து மாற்ற வேண்டும் என் துயரத்தை எல்லாம் ஆற்ற வேண்டும் நொறுங்கொண்ட என் இருதயத்தை அவர் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று இந்த கிறிஸ்துவாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவை நீங்கள் உங்கள் இல்லத்திற்குள்ளும் இருதயத்திற்குள்ளும் அழைப்பீர்கள் என்றால் உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் கிறிஸ்து தருகிற விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் குடும்பம் விடுதலை பெறும் இந்த விடுதலையை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்தார் இந்த கிறிஸ்து தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு கூட அவருக்காய் வாழுங்கள் உங்களுக்காய் பரலோக பரலோகப்பிதாவே உம்முடைய குமாரனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் தீர்க்கதரிசியாய் மகா பிரதான ஆசாரியராய் இந்த பூமிக்கு அனுப்புனீங்கப்பா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறி விடுதலையின் வாழ்வை பரிசளிக்கத்தானே கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்தார் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எனக்கு விடுதலை இல்லை நான் இன்னும் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே கிறிஸ்து பிறந்ததை நினைக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலை வரட்டும் எல்லா கட்டுகளையும் கிறிஸ்து உடைப்பீராக எல்லா விதமான சிறைகளும் கிறிஸ்து இயேசுவினால் மாற்றப்படுவதாக இருதயத்தில் பிறக்கிற கிறிஸ்து இல்லை